Ocean. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் இருந்த இரண்டாம் ராணி எலிசபெத் அவர்களை பற்றி தான் சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தையே உள்ளங்கையில் வைத்து ஆட்சி செய்த பெயர் இங்கிலாந்துக்கு உண்டு. அப்பேற்பட்ட நாட்டிற்கு 70 ஆண்டுகளாக மகாராணியாக இருந்து வலம் வந்தவர் தான் இரண்டாம் ராணி எலிசபெத். ராணி எலிசபெத் லண்டன் மேக்ஃபயர் என்ற இடத்தில் ஐக்கிய ராஜ்யத்தின் 6ஆம் ஜார்ஜ் மன்னருக்கும் எலிசபெத் என்பவருக்கும் முதலாவது குழந்தையாக 1926 ஏப்ரல் 21 பிறந்தார். இவருடைய கொல்லுப்பாட்டி அலெக்சாண்ட்ரா மற்றும் பாட்டி மேரி தாய் எலிசபெத் ஆகியோரின் பெயர்களை சேர்த்து எலிசபெத் அலெக்சாண்ட்ரா மேரி என்ற பெயர் இவருக்கு சூட்டப்பட்டது. மேலும் இவருக்கு லில்லிபெத் என்ற செல்ல பெயரும் உண்டு. எலிசபெத்துடன் கூட பிறந்த ஒரே ஒருவர் இளவரசி மார்கரெட். இவர் 1930 பிறந்தார். ராணி எலிசபெத் தன்னுடைய படிப்பை பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்று பயிலவில்லை என்றும் வீட்டில் தனிப்பட்ட முறையில் கல்வி பயின்றார் என்றும் சொல்லப்படுது. அரச குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ராணி எலிசபெத் அவர்கள் நாட்டினை காக்கும் பாதுகாப்பு படையில் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1945 இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் அதில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு அளிக்கும் திட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார் ராணி எலிசபெத். அதன் பிறகு நவம்பர் 20, 1947 எலிசபெத் கிரீக் மற்றும் டென்மார்க்கின் அரச குடும்பத்தில் பிறந்த இளவரசர் பிலிப்பை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமண வாழ்க்கை பிலிப் இறக்கும் வரை 73 ஆண்டுகள் நீடித்தது. இவர்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தனர். ராணி எலிசபெத்தின் தந்தை 56 வயதில் நுரையீரல் புற்றுநோயால் இறந்ததால் எலிசபெத் பிப்ரவரி 1952 தன்னுடைய 25 வயதில் அரியணை ஏறினார். அன்று முதல் இன்று வரை 70 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்துள்ளார். இங்கிலாந்து ராணிக்கென்று இருக்கும் சிறப்பு அந்தஸ்துகளை பற்றி இப்போ பார்க்கலாம். ராணி மீது எந்த வழக்கும் பதிய முடியாது. உலகில் எந்த நாடுகளுக்கு வேண்டுமானாலும் அவர் சென்று வரலாம். அதற்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. இங்கிலாந்தில் அவர் கார் ஓட்டுவதற்கு உரிமம் தேவையில்லை. அவர் போக்குவரத்து விதிகளை மீறினாலும் தண்டிக்க முடியாது. ஆனாலும் இதுவரை ராணி எலிசபெத் இந்த மாதிரி எந்த சர்ச்சையிலும் சிக்கியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் ராஜ்யத்தை இன்று வரை உயிர்ப்போடு வைத்திருப்பது மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்திற்கான முன்னோடியாகவும் வாழ்ந்துள்ளார் ராணி எலிசபெத். மன்னர் ஆட்சி முறையில் மாற்றம் கொண்டு வந்ததோடு அரச குடும்பத்திற்கும் அரண்மனைக்கும் தேவையான செலவுகளை இங்கிலாந்து மக்களின் வரிப்பணத்தில் இருந்து எடுத்து வழங்கும் முறையை 2012 மாற்றியுள்ளார். கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளின் பிரதமர்கள் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட அந்த நாட்டிற்கான நிரந்தர அதிபர் ராணி எலிசபெத் தான். எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்கும் அதிகாரம் ராணி எலிசபெத்துக்கு இருந்தாலும் கூட இதுவரை எந்த ஒரு நாட்டின் மீதும் போர் தொடுத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 15 நாடுகள் ராணியின் ஆளுமையின் கீழ் உள்ளதாம். அந்த நாடுகளில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி புதிய அரசை அமைக்கவோ ஆட்சியில் இருக்கும் அரசை கலைக்கவோ கூட அதிகாரம் ராணி எலிசபெத் அவர்களுக்கு உண்டாம். ஆனால் இதுவரை அவர் அது மாதிரியான எந்த அதிகாரங்களையும் பயன்படுத்தியதே இல்லையாம். உலகிலேயே அதிக மதிப்பு மிக்க வைரங்களுள் ஒன்று கோஹினூர் வைரம். இது இந்தியாவிற்கு சொந்தமானது. ஆனால் இந்தியாவில் இப்போது இல்லை. பிரிட்டிஷ் படையெடுப்பின் போது இந்தியாவில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டு 1849 அப்போதைய இங்கிலாந்து ராணி விக்டோரியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது அந்த வைரம் இரண்டாம் எலிசபெத் ராணியின் கிரீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வைரத்திற்கு இந்தியா உட்பட 4 நாடுகள் சொந்தம் கொண்டாடி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் ராணி எலிசபெத் அவர்கள் தனது 70 ஆண்டுகளாக ஆட்சியில் இதுவரை 15 பிரிட்டன் பிரதமர்களை அவர் பார்த்துள்ளார். அவரது இறுதி ஆண்டுகளில் வயது மற்றும் பலவீனம் காரணமாக குறைவாகவே பொது நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டார். இவர் செப்டம்பர் 8, 2022 தன்னுடைய 96 வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார். ஸ்காட்லாண்டில் உள்ள அவரது கோடைக்கால இல்லமான பால்மோரல் கோட்டையில் ராணி இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. ராணி மரணித்ததால் அவரது 73 வயது மகனான சார்லஸ் அரசராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய இழப்பின் தாக்கம் தேசத்திற்கும் முடியாட்சிற்கும் மிக பெரியதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு இரண்டாம் ராணி எலிசபெத்தின் ஆட்சி அமைந்திருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.